வெல்கம் டு அனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தேன் குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 கப் அரிசி மாவு, 1 கப் உளுந்த மாவு, எள்ளு, ஓமம், பெருங்காயம், ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், உப்பு. இப்போ உளுந்த மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், பெருங்காயம், ஓமம், எள்ளு, சீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த பட்டர் நல்லா ஹீட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பட்டர் இதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம இந்த பேனில் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க. ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஒரு குட்டியாக உருண்டை போட்டு எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு பார்த்துக்காங்க. எண்ணெய் எப்படி காஞ்சிச்சுன்னு பார்த்தோன்னா, நம்ம உள்ளே போட உருண்டை நல்லா வெளியே வரணும். அப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு டைரெக்டாக புளிஞ்சாலும் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த மாதிரி ஒரு கண் கரண்டி எடுத்துக்கிட்டு புளிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி புளிஞ்சு அதை எண்ணெயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம அதை நல்லா பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் அடங்குவோடனே நம்ம அதை எடுத்துக்கலாம். சுவையான தேன் குழல் முறுக்கு தயார். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.